பி கே சிவானி, உலக ஆன்மீக பல்கலைக்கழகத்தை சேர்ந்த உலக புகழ்பெற்ற பேச்சாளர். தன் பேச்சால் அனைவரையும் அமைதியை நோக்கி வர செய்திருக்கிறார். சமூக ஊடகங்களின் மூலமாக மக்களை ஊக்கப்படுத்தி உள்ளார். இப்போது December 9 கோலாலம்பூரில் KLCC கன்வென்ஷன் சென்டரில் 7 மணிக்கு தன் சொற்பொழிவை நிகழ்த்தவுள்ளார். அனுமதி இலவசம். உரை ஆங்கிலத்தில் மட்டுமே வழங்கப்படும். பிற மொழிகளில் மொழிபெயர்ப்பு இருக்காது. இது உலக பிரம்மகுமாரி அறவாரியத்தின் சேவையாகும். பதிவு செய்ய www.brahmakumari.my என்ற இணையதளத்தில் பதிவு செய்யலாம் அல்லது QR கோடை சேன் செய்யவும். முக்கிய பிரமுகர்களின் ஆதரவு கரங்களால் பசிபிக் ரீ மகா மாரியம்மன் ஆலய மண்டப கட்டுமான பணி விரைவில் நிறைவடையும். ஆலய நிர்வாகத்தினர் பொதுமக்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். பினாங்கு திரை பண்டார் தெலுக் இண்டா பசிபிக்கில் பழமை வாய்ந்த ஆலயமாகவும் பிரசித்தி பெற்ற ஆலயமாகவும் அருள்பாலித்து வரும் சுய மகாமாரியம்மன் ஆலயத்தின் மண்டப கட்டுமான பணி இடையில் சற்று சுணக்கம் கண்டது. அதனைக் கண்ட உள்ளூர் முக்கிய பிரமுகர்கள் ஒன்று சேர்ந்து ஆதரவு கரம் கொடுத்துள்ளனர். நேற்று மாலையில் இங்குள்ள பிராய் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு தத்தோசி எஸ் சுந்தராஜு அவர்களின் தலைமையில் தத்தோ சி ஆர் அருணாசலம், தான் சி ரமேஷ், தத்தோ ஜே தினகரன், பாகான் தாலாம் சட்டமன்ற உறுப்பினர் குமரன், ஜாலான்பாறு ஆலய தலைவர் திருசேகர் மற்றும் சிலரது ஆதரவுடன் உள்ளூர் பொதுமக்களும் ஒன்று சேர்ந்து இம்மண்டபத்தை கட்டி முடிக்கும் பணியினை மேற்கொள்வதற்காக மதிப்பிற்குரிய தலைவர்களுடன் தேநீர் விருந்து நிகழ்வை திரளான ஆதரவாளர்களுடன் ஆலய நிர்வாகத்தினர் நடத்தினர். இந்நிகழ்வின் வழி எஞ்சியுள்ள கட்டுமான பணிக்கான நிதியினை திரட்டி விரைவில் கட்டுமான பணியை முடிக்க ஒவ்வொரு தலைவர்களும் ஏகமனதாக முன்வந்தனர் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. ஆலய தலைவர் மற்றும் செயலாளர் இருவரது மறைவுக்கு பின் இடைக்கால தலைவராக பொறுப்பேற்றிருக்கும் திரு சசிகுமார் தலைமையிலான நிர்வாகத்தினரின் முயற்சியில் இந்த முன்னெடுப்பு செயல்முறைக்கு வந்துள்ளதை பொதுமக்கள் பாராட்டுகளை தெரிவித்துள்ளனர். மதிப்பிற்குரிய தலைவர்களின் ஆதரவு கரங்களுக்கு ஆலய துணைச் செயலாளர் திரு சியாம் சேகர் சுப்பிரமணியம் நிர்வாகத்தின் சார்பாக நன்றி தெரிவித்தாா்.